ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்டேட்டட் ஒரு வீடியோ தான். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 ரூபா தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ்ஷு பார்த்துக்கோங்க, வெறும் 80 ரூபா தான். க்ரீன் கலர் ஒருத்தர் கேட்டார், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஷேடு தான், பார்த்துக்கோங்க, குவாலிட்டி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலர் ஃபிஷ்ஷு. ஸோ ஒருத்தர் கேட்டார், அதனால தான் மெயினாக அப்டேட் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தம்போயர் ஸ்டைலு. ஸோ தம்போயர் பீட்டா மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் ஆங்கிள் ரெடி ஆங்கில் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இதெல்லாம் நல்லாவே பீஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 ரூபா தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கலரு. ஸோ ரொம்ப ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் குவாலிட்டி, நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து 80 ரூபா தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீமோ கேண்டி. ஸோ நீமோ கேண்டி செக் பண்ணிக்கோங்க, குவாலிட்டி எந்த அளவுக்கு பாருங்கள். ஸோ செம்மையாக இருக்குல்ல, செமையாக இருக்குங்க. பட் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீமோ கேண்டி எடுத்து வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மீன். கொஞ்சம் ஸ்டாக் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நம்மளுது தான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ள மீனுங்க இதெல்லாம். நீமோ கேண்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 280 வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 80 ரூபா தான். ஸோ இந்த பீட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, கலர் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லுக் வைஸ் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரெட்டு கலர் பீட்டா நிறையா இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ நிறையா ஸ்டாக்கும் போயிட்டுருக்கு, நிறையாவும் இருக்குது, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிறையா டிஸ்பேச் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த குவாலிட்டிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரெட்டு கலரு, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் உங்களுக்கு இந்த டெய்லில் விரிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அது ப்ளூ கலரு, இதெல்லாமே ரெட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். சைஸை பொறுத்துங்க, சின்ன சின்ன சைஸ் வந்து சின்ன சில இதெல்லாம் மாற்றம் இருக்கும், அது மட்டும் 90 ரூபா, ஓகேங்களா? மற்ற எல்லாமே பீஸ் வந்து 80 தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீமோ கேண்டி, ஓகே. ஸோ அடுத்தது காமிக்கிறேன், ரெட்டு மட்டும் கிட்டத்தட்ட நிறையா பீசஸ் இருக்குது, உங்களுக்கு ரெட்டு கலர் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒயிட்டு வந்து இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட 3 பீஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறேன், புக்கிங் வந்து நிறைய பேர் பண்ணிடுறீங்க, சந்தோஷம்தான். பட் நான் எல்லாத்தையும் குறை சொல்லிங்க, 1 ஆர் 2 நம்பர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புக்கிங் பண்ணுறது நல்லா காஸ்ட், அந்த என்ன சொல்கிறது, அது வெரைட்டி சூப்பரான வெரைட்டியாக பார்த்து எடுத்து வச்சாருங்க, சந்தோஷம்தான். பட் என்னென்னா அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேது அவங்கள்ட்டருந்து. ஸோ அவங்க சைட்லேருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணினா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கடுப்பாகுமோ அதே மாதிரி தாங்க வாங்குறேன்னு சொல்லிட்டோம்னா நம்ம கஷ்டம் வேறு கஷ்டம் மட்டும் நம்ம போய் சொல்லவும் முடியாது. ஸோ இது அவைலபிளாக இருக்குங்க அப்படின்னு இது மட்டும் ஒருத்தர் புக் பண்ணிட்டாருங்க. ஸோ இது இல்லை அவைலபிள் இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அதனால் தயவு செஞ்சு புக்கிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உடனே எனக்கு வேணும்னு சொல்லிட்டோம்னா எடுத்து வச்சாருங்க, தப்பு இல்லை. பட் என்னன்னா இப்போ ப்ரோ நாளைக்கு வேணும் இன்னைக்கு வேணும் அது மாதிரி ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுங்க, நம்ம இது பண்ணாலும் கண்டிப்பாக வேணுங்கிறாங்க, ஆனால் அவங்க சைட்லேருந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேது. என்னன்னா நான் வந்து ப்ரோ நீங்கள் அமௌண்ட்டு அட்வான்ஸாக பே பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு எந்த தேதியில் வேணும்னு சொல்லிடுங்க. ஸோ அந்த தேதிக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து அமுச்சு விட்டு ரெஸ்பான்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணால் தானே நான் அடுத்த கஸ்டமருக்கு நிறைய பேத்துக்கு கேட்குறப்ப நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுறதா என்னன்னே தெரியுமா, சில பேர் ஹோல்ட் பண்ணி பார்த்தோம்னா திடீர்னு வேணான்ட்டாங்கன்னா ஸோ வந்த கஸ்டமரும் போய் அவங்களும் இதாகிடுறாங்க. ஸோ அதனால் டென்ஷன் ஆகுது ஒரு டைம். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கம்முன்னு விட்டுறோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபாங்க, டபுள் டபுள் டெயில் கலர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெட்டு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவைலபிளாக இருக்குங்க, ரெட்டு இந்த டைம் நிறைய எடுத்துருக்கோம். ஏன் கேட்டிங்கன்னா போன டைம் எல்லாருமே ரெட்டு ரெட்டு ரெட்டுன்ட்டு இருந்தாங்க, இந்த டைம் நல்லா டார்க்கஸ்ட் ரெட்டுங்க. இது வந்து நார்மல் ரெட்டு, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நார்மல் ரெட்டே இருக்காது, எல்லாமே அந்த கலர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்தானே கூட கொஞ்சம் கலர் மங்களாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கலர் தெரியுது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரோ கீழே அடியில் டெயில் காமிச்சா சில பேர் ப்ரோ எத்தனை இன்ச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா இன்ச்செல்லாம் எப்படிங்க யாருங்க சொல்லிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து முதலே காமிச்சதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு, அதுவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசு, இது வந்து 80 ரூபா வரும். அதுலேயே சேம் சேம் ஃபிஷ்ஷு, பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் சின்னது தான், ரெண்டு மூணு இதில் இது இதுவே இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசு இருக்குது, ஓகேங்களா? 80 ரூபாயிலையும் இருக்குது, 90 ரூபாயிலையும் இருக்குது, ஓகேங்களா? 90 ரூபாயில் எடுத்திங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இதுவுமே புக் பண்ணியிருந்தாங்க, அதை புக்கிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னால. ஸோ சில பேர் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிச்சது ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 1 ஆர் 2 ஃபிஷஸ் இருக்குங்க, அதெல்லாம் ப்ளூ கலரு, அது மாதிரி இருக்குது. வேணுங்கிறவங்க ஜஸ்ட்டு சொல்லுங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக 80 ரூபாய்க்கு நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த ஒர்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பீட்டா மட்டும் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா தான் வரும். பட் என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இல்லைங்க, பாக்ஸ்க்கே பாக்ஸே குவாலிட்டி வரும், 10 ரூபா போட்டு தான் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஷஸ். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ
என்ன ப்ரோ 100 ரூபா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீட்டா கேட்டிருப்பாங்க, நான் 100 ரூபா சொல்லியிருப்பேன். என்னன்னா நான் கொரியர் காஸ்ட் அதிகமாக வந்தால் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், என்னன்னா 70 ரூபா இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவேன், யாருக்கும் இது வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணாமல் இருந்ததில்லை. பட் என்னன்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சொல்கிறதுங்க ஓகேங்களா. ஏன்னா நம்ம சைடில் சில பீட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஷிப்பிங் பண்ணது அவங்களுக்கே தெரியும், வெறும் வந்து ஒரு பீஸ் ஸ்டாக் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின விலைக்கே ஒரு 5 ரூபா மட்டும் கூட வச்சு விற்றேன். 5 ரூபா கூட இருந்திருக்காது, ஒரு வேற மீனில் தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சேல் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் மாதிரி, திடீர்னு கொரியர் காஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆயிடும் வேண்டியதாக இருக்குது. கொரியர் காஸ்ட் சில பேர் போட்டு விட்றாங்க, சில பேர் தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கப்பி கொஞ்சம் ஸ்டாக் எடுக்கலைங்க, ஏன்னா வீடு ஆல்மோஸ்ட் ஆல்டர் ஒர்க் முடிவு போகுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஸ்டாக் எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பாயர் வெரைட்டியில் ஒரு 2-3 இருக்குங்க, வேணுங்கிறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சில்லி மசைக்கிலையும் 1-2 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பின்பாங்க கோப்ரா, இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸிடோ கப்பி சொல்லாமல் பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் டெக்ஸிடோன்பாங்க அந்த வெரைட்டி, பட் பியூராக இல்லை, நான் ஒத்துக்கிறேன் ப்யூர் இல்லை, பட் அந்த வெரைட்டி தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயிட் டெக்ஸிடோ வெரைட்டி தான். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜோடி வந்து 50 ரூபாய்ங்க, இப்பயே சொல்லிடுறேன். ஃபீமேலுக்கு தான் அந்த மேலுக்கு தான் காசு, ஃபீமேல் வந்து 10 ரூபா தான் நம்மள்கிட்ட. நீங்கள் நார்மலாக ஃபீமேல் கேட்டிங்கனாலும் ஃபீமேல் கிடைக்கும், நான் இதற்கு டிஸ்கஷன் நிறைய பேருக்கு பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு ஃபீமேல் மட்டும் செத்து போயிடும் அப்படின்பாங்க. ஃபீமேல் வந்து ஏன் இறக்குதுன்னா அது என்ன சொல்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் சேஸ் பண்ணிட்டே இருக்கனால தாங்க இறக்கும். மினிமம் ஒரு 3 ஃபீமேலுக்கு 2-1 மேல் போடுங்க போதும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ரோ பி பிசிஸ் இருக்குது அப்படின்னீங்க, இது எல்லாமே பாருங்கள் அல்பினோ விடோன்பாங்க, எல்லாமே சூப்பர் கண்டிஷனில். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் தண்ணி மாதிரி கிட்டத்தட்ட 1 வாரம் காக போகுது, இப்போ தான் மாற்றிட்டு இருந்தேன் தண்ணி. சரி குயிக்காக ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எல்லாமே எந்த அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறையா பிசிஸ் சேல் ஆகிடுச்சு, வெறும் 25 ரூபா தான் ஜோடி ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் சைஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸுங்க பாருங்கள், எந்த அளவுக்கு சைஸ் பாருங்களேன், உங்களுக்கு சைஸை மட்டும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு ஓகேங்களா. விடோ 25 ரூபா ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரோ பீட்டா இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைஸ் பீட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து 20 ரூபா வரும், அதுவே எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இதில் ப்ரீடிங் வர சைஸுங்க, பார்த்துங்க சைஸு பார்த்துக்கோங்க, வெறும் 20 ரூபா ப்ரோ. இது ஃபிஷ்ஷோடு எடுத்திங்கன்னா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபானா, இது ஒரு 20 ரூபா போடுங்க, 100 ரூபா தான் பேர் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்பயே சொல்லிடுறேங்க, இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பேராகவே வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த க்ரீன் கலர் பீட்டெல்லாம் காமிச்சிடலாம், அதனுடைய பேர் மாதிரியேங்க இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீனுடைய பேர் செட் ஆஃப் பேர் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பீஸ் வந்து 50 ரூபாய்ங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்னென்னா டிஃப்ரெண்ட்டு பார்க்க நார்மலாக இருக்குது அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்காகவே வந்தது. இப்போ செட் ஆஃப் ப்ளூ கலர் எடுத்திங்கன்னா செட் ஆஃப் பேர் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. இது வந்து நார்மல் இல்லைங்க, செட் ஆஃப் பேர் ரெட்டு, அதே மாதிரி இப்போ ரெட்டு புக் பண்ணவரும் அதே மாதிரி தான். நான் என்னென்னாங்க நம்ம வந்து நான் இப்பயே சொல்லிடுறேன், ஒருத்தர் திருப்பியும் காண்டாக்ட் நான் உங்களை பண்ணுறேன்னா நான் வந்து விற்க உங்கள்கிட்ட விற்று தள்ளணும் அப்படிலாம் நான் யாரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டேன். நிறைய ஆர்டர் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டாக சில பேர் கேட்டிருக்கப்போ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நம்ம நான் என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் முன்னாடியே வாங்கியிருந்தாலும் எங்கிட்ட நான் இவங்க முன்னாடியே வாங்கினாங்க இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னாலும் முடிஞ்ச ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பாக வாங்கிக்கிறேன்ட்டாங்கன்னா வாங்கிக்குவேன். அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 பீஸ் பக்கம் வந்துச்சு. நேற்றுக்கு ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் கேட்டிருந்தாருங்க, நான் அது வரைக்கும் சேல் பண்ணுறேன்னே சொல்ல, இது மாதிரி இது பீட்டாக இருக்குது கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர், நான் பார்த்து சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தம்பி வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் காலையில் திருப்பி சேல் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்களா. ஆர்டர் நிறைய எடுத்தேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த தம்பி ஈவினிங் வந்து 20 பேர் மட்டும் போதுண்ணா அப்படின்ட்டாங்க. நான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் எடுத்ததுக்கப்புறம் சந்தோஷப்பட்டேன், எனக்கு நிறைய ஆர்டர் புக் ஆகிடுச்சு. ஸோ வேணுங்கிறீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வெறும் 30 ரூபா தான் பீட்டா, மேலும் இருக்கும் ஃபீமேல் இருக்கும். பட் என்ன மேல் ஃபீமேல் ப்ரோ எனக்கு 10 மேல் கொடுங்க 10 ஃபீமேல் கொடுங்க அப்படின்னா எடுக்க முடியாது, அதனால் இப்பயும் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எதனால வீடியோ சொல்லிடுறேன், அதே மாதிரி கலர் எனக்கு இந்த கலர் கொடுங்க அந்த கலர் கொடுங்கன்னா எனக்கு ரிஸ்க் தாங்க. என்னென்னா இதில் மேலும் இருக்குதா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் தான் போடுச்சுல, மேல் இருக்குது. பட் என்னென்னா மேலோட ஃபீமேல் டாமினேட் பண்ணும். ஸோ அதனால் வந்துன்னா மே முக்கியமாக இருந்ததுன்னா ஃபீமேல் தான் நம்ம கண்ணு நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா. அதனால் வந்ததுன்னா மேல் கேட்டிங்கன்னா கிடைக்காது, மேல் 10 மேல் கொடுங்க 10 ஃபீமேல் கொடுங்க அப்படிலாம் கிடைக்காது, செப்பரேட்டாக கிடைக்காது, மிக்சிங்காக இருக்கும். நீங்கள் வளர்த்துறப்ப கண்டிப்பாக ஒரு 5 ஃபீமேல் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 பேர் சார் 5 பேர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1 or 2 ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் இருக்க 100% வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி மேலும் வந்து எப்படி பேரும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க சண்டை போட, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா சண்டை போட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் கண்டிஷனு ஓகேங்களா. மேல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்போ ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை ஈஸியாக போட்டுக்குங்க, இதெல்லாம் பாருங்க வளர்த்துனீங்கனாவே மேல் சூப்பரான மேலாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது, டெய்ல் கீழே தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயில்,
பட் என்னன்னா மெயில் நீங்கள் வளரும் போதே கண்டுபிடிச்சிக்கலாம். சண்டை ஊர் போட்டது போடுங்க, ஸோ சண்டை போட்டு ஆல்மோஸ்ட் டெய்லியே பிச்சுக்குங்க ஓகேங்களா. பீட் ஆஃபீஸ் மட்டும் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஓகேங்களா. மெயில் அண்ட் ஃபீமேல் அடிச்சுக்க, மெயில் ஃபீமேல் மட்டும் விடுங்க அடிச்சுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஓரளவு ஸ்டேஜுக்கு மேலே எல்லாமே சண்டை போடக்கூடிய இதுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பலூன் மொழி. ஸோ பலூன் மொழி ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் நம்மள்கிட்ட நிறைய சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலூன் மொழியும் நல்லா இப்போ மூமெண்ட்டில் இருக்குது. வேணுங்கிறையும் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்க. எல்லாமே குட்டி போடுற கண்டிஷன், நிறைய குட்டியும் போட்டுச்சு. ஸோ அதனால் குட்டி கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எடுங்க, செலக்டிவாக பார்த்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வரேன் ஓகேங்களா. ஜோடி வந்து 40 ரூபா வருங்க பலூன் மொழி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பி. ஷார்ட்டெயில் வெறும் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். ஸோ இதுவுமே பலூன் மொழி தான். ஸோ அது நார்மல் மொழி, அது எவ்வளோனா 20 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பிள் ஸ்னேலுங்க. இந்த ஸ்னேல் எல்லாம் ப்ரீடிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எக் வைக்கலாம் தெரியாது, பட் வைக்கிற கண்டிஷனில் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. ஜீப்ரா வெறும் 5 பீஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைம் ஸ்டாக் எடுக்க முடியல. ஸோ இதுவுமே பீட்டா வந்து 30 ரூபா பீட்டா தான். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சார் இது வந்து ஜோடி 40 ரூபாங்க. ஸோ 40 ரூபா சார், இது என்னென்னா எல்லாம் பெருசு ஓகேங்களா. ஸோ வேறு எந்த ஃபிஷ் ப்ரோ இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் மிக்சடு கப்பி கொஞ்சம் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க ஃபிஷ்ஷஸ்ஸு. வேணுங்கிறீங்க டக்குன்னு குயிக்காக பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக இருக்க வேணால் பீட்டா வேணால் கடைசியாக இருக்க காமிச்சிடுறேன் என்ன கலரு. ஸோ என்னென்னு காமிச்சிட்றேன் ஓகேங்களா. இது பாருங்கள் ரெட்டு, ரெட்டு மேஜராக டாமினேட் பண்ணுங்கள். ரெட்டு இருக்குது வேணுங்கிறீங்க டக்கு டக்குன்னு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒருத்தர் புக் பண்ணிட்டார் இப்போ, அவருக்கு தான் போகுது. சூப்பர் குவாலிட்டி பார்த்துக்கோங்க ப்ரோ. அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளூவெலாம் யாருமே என்ன கேக்கில் வாங்காமல் இருக்கீங்க. ஸோ டக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரெட்டும் பாருங்கள் குவாலிட்டி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒயிட்டு வேணால் புக் பண்ணி வாங்கிக்கோங்க, நிறைய பேர் இது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்போயிரு மாதிரி இருக்கும். ஸோ இருங்க ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள் ப்ளூ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஒயிட்டு பாருங்கள், ஒயிட் அல்ட்ரா லெவல் டாமினேட் பண்ணுது. செம்ம அழகாக இருக்கும் ஒயிட்டு. தம்போயர் மாதிரியே இருக்குங்க, தம்போயர் அந்த துடுப்புலாம் பாருங்கள். பட் என்னென்னா இதில் உண்மையிலுமே எனக்கு என்னென்ன புரிய மாட்டேங்குதுங்க. நல்லா ஒரு குவாலிட்டி இதாக இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக. இதை நான் விற்கிறதுக்காகவோ இல்லை இதுக்காகவே சொல்லிங்க. என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக தேடுவீங்க. அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு சில வெரைட்டியான ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும். பட் என்னென்னா யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இது பண்ணுதா, சேஸ் பண்ணுது பாருங்கள். ரெட்டு மேம்னா கண்ணை பறிக்குதுங்க. போன டைம் நான் ரெட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்தேன். ஏன்னா நிறையா கஸ்டமர்ஸ் ரெட்டு ப்ரோ ரெட்டு 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 அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த டைம் நிறையா ஃபிஷஸ் எடுக்கிறப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனை. நிறையா எடுத்தால் ஓ ரெட்டு கிடையாது, ரெட்டாக இல்லையா இருக்கு அப்படி. பட் என்னென்னா ரெட்டு பாருங்கள், ரெட்டாக குவாலிட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த கண்ணை பறிக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி ரெட்டு வெறும் 80 ரூபா பீஸ் வேணுங்கிறது டக்குன்னு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பீஸ் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்குனா முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வாரத்துக்குள்ளே என்னால் முடிஞ்சால் சேல் பண்ணிடுவேன். ஸோ அது திரும்பி இந்த வாரம் பார்த்துட்டு அடுத்த மாதம் போன மாதம் வீடியோ இந்த டைம் வந்து இந்த பீஸ் இருக்குது அப்படின்னா இருக்காதுங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நான் அந்த சொன்னதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ. என்னென்னா நிறையா பேர் புக் பண்ணுறீங்க, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். எனக்கும் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு நான் கண்டிப்பாக வேணும் ப்ரோ, எனக்கு இந்த அன்னைக்கு டிஸ்பேச் பண்ணுங்க, நான் ஊருக்கு போயிடுவேன் இந்த அன்னைக்கு அப்படின்னா நான் உங்களோட இதை புரிஞ்சுக்கிறேன். பட் என்னன்னா நம்மளுக்கும் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் யாருக்கும் இது வரைக்கும் பண்ணாமலாம் இருந்தது. என்னோட காண்டாக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகேங்களா. ஸோ ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு, என்னடா ரிப்ளையாக பண்ண மாட்டேங்கிறாங்க கடுப்பாக இருக்கல அப்படின்னு. ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாச்சு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களோட சுச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஃபிஷஸ் ஏதாவது வேணுங்கிறீங்க கேட்டிருந்தீங்கனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொரிய சார்ஜ் இப்பயும் சொல்லிடுறேங்க, நம்மள்ட்ட வந்து கொரிய சார்ஜ் 100 ரூபா. இன்கேஸ் நான் கம்மியாக வந்தால் நான் எல்லாருக்குமே ரீஃபண்ட் தான் பண்ணிட்டுருக்கேன். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எச்சா வந்துச்சுன்னா அது வரைக்கும் ப்ரோ நீங்கள் எனக்கு எச்சா வந்துருச்சு அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்டோம். ரொம்ப ரேராக 70 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 100 ரூபா வந்துச்சுன்னு அப்படி தான் கேட்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 70 ரூபாய்க்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்து தான் சொல்ல முடியும். திடீர்னு 100 ரூபா வரப்போ நம்மளுக்கு சின்ன லாபமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்க 70 ரூபாய்க்கிறப்போ அவங்க ரெண்டு ஃபீஸ் தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அது ரெண்டு ஃபீஸில் ரொம்ப பெரிய லாபம்லாம் இல்லைங்க. ஒரு 10 ரூபா ஒரு பாக்ஸு அனுப்புனாவே ஒரு 20 ரூபா கிடச்சுனாவே பெரிய விஷயமா இருக்கு. இன்றைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த லைனு. பட் எதுக்குதான் அப்படி பண்ணுறாங்கன்னா இது எனக்கு பிடிச்சதில் ஒரு சின்ன ஒரு கண்டிப்பாக இதில் என்னால் முடியும் அப்படிங்கிற கான்சன்ஸில் கண்டிப்பாக நம்மளும் சேல் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த ஃபிஷஸ் தான் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் என்னால் முடிஞ்சு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எந்த அளவுக்கு எக்ஸாட்டிக் ஃபிஷஸ்லாம் எடுக்க முடியுமோ, கப்பியில் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக தரேன்.
ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவு சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். எப்படி கான்டெக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பரும் கொடுக்குறேன். என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8072-243-1 தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வாட்ஸ்அப்போட குரூப் லிங்கையும் பின் பண்ணுறேன். அதில் குரூப் அட்மின் நான் தான். எதாவது இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எந்த ஃபிஷ்னாலும் எனி ஃபிஷஸ்னாலும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் முடிஞ்சதில்ல. வீடு ஆல்டர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கப்பி ஃபுட் இருக்குது. ராயல் கப்பி ஃபுட் ஆகுது 55 ரூபா தான். சாம்பியன் ஃபுட்டு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். டையோவில் ப்ரீமியம் ஃபுட்டே 45 ரூபா தான். நான் அந்த ஃபுட்டு தான் கொடுக்குறேங்க, முன்னாடி வீடியோ கூட போட்டுப்பேன். அதே டையோவில் நார்மல் ஃபுட்டு வெறும் 20 ரூபா தாங்க. ஓகேங்களா? வேணுங்கிறீங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணு. 100 கிராம் பாக்கெட், நான் நார்மல் சின்ன பாக்கெட் சொல்லுங்கள், 100 கிராம் பாக்கெட் எல்லாமே. ஓகேங்களா? இதோட அந்த வீடியோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. என்னோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. ஸோ ஈரோட்லேருந்து எல்லாத்துக்கும் டிஸ்பேச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட அந்த வீடியோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.